ஹாய், நான் உங்கள் வக்கீல் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் கேஸஸ்லாம் இது பண்ணுறதுக்காண்டி. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போது ஒரு அட்வொகேட் லைஃப்பில் எப்படி ரொட்டீன் போகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 8:00 வந்து ஒர்க்குக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா என்னென்ன பெட்டிஷன்ஸ் எந்தெந்த கோர்ட்டுக்கு வேணுமோ எடுத்துகிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் கோர்ட்டுக்கு ஒரு 9:00-9:30 அந்த மாதிரி போயிடலாம். அதுக்கப்புறம் 10:30 ஜட்ஜஸ் வருவாங்க. ஸோ இங்கே வந்து யார் கஸ்டமரோ கிளைண்ட்டோ யார் கேஸ் பார்ட்டியோ அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு 9:30 ஒரு 10:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டில் போயிட்டு அவங்களுக்கு என்ன பெட்டிஷன் கொடுக்கணுமோ அது என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் 2-3 கோர்ட்டில் கேசஸ் இருக்கலாம். அப்போ ஒரு கோர்ட்டில் முடிச்சுட்டு இன்னொரு கோர்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து யாராவது கால் பண்ணீங்க அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ரைடில் இருப்போம், இல்லைனா அந்த ரெஸ்பெக்டிவ் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம எடுக்க மாட்டோம். மார்னிங் 8:00 ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 வரைக்கும் லஞ்ச் பிரேக் வரைக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமில் ஒரு அட்வொகேட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது வாட்ஸ்அப்பில் மெசேஜோ இல்லை எஸ்எம்எஸ் பண்ணும்போது அவங்க வந்து கோர்ட்டில் இருந்தாலுமே அதை செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்வொகேட்டை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் திரும்பி எப்படி போகும் அப்படின்னா திரும்பி ஒரு லஞ்சுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, ஒரு 2:00 என்ன கேஸஸோ அதை பார்த்துட்டோம், இல்லை சில நேரம் ஆர்குமெண்ட் அந்த மாதிரி இருந்தனா அது ஈவினிங் கூட வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஏதாவது பெட்டிஷன்ஸ் ரெடி பண்ணோம்னா சில ஆஃபீஸர்ஸ் வந்து 6:00 இல்லைனா 5:00 வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. அடுத்தது நம்ம பர்சனல் ஒர்க் ஏதாவது பார்த்துக்கலாம், பர்சனல் ஏதாவது கேஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், இல்லை ஸ்டேஷன் மேட்டர் ஏதாவது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே சிலர் வந்து லா ஃபார்மில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்கனா 11:00-10:00 அந்த மாதிரி ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மந்த்லி சேலரி மேபி எவ்வளோ கொடுப்பாங்க, மேபி 15 இருக்கலாம், 10 இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட வந்து போகும்போது அவங்க மேபி டெய்லி 200 கொடுக்கலாம், இல்லை 500 கொடுக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் கேஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் லைஃப்பில் போகும். பட் ஸ்டில் வந்து அட்வொகேட் இதுலேயுமே நிறைய டிஸ்டர்பன்சிஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 3 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ் லா பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல், நம்ம தான் போய் ஜட்ஜஸ்ட்டு போய் ஆர்கியூ பண்ண முடியும், என்னென்னாலும் கேஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்படிங்கும் போது இன்னும் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ப்ராக்ஸி கவுன்சில். இப்போ நிறையா ஒரு அட்வொகேட்டே 10 கேஸ் பார்க்கணும் ஒரே நாள் 10 கோர்ட்டில் அப்படின்னா அது முடியாது. அப்படிங்கும் போது ப்ராக்ஸி கவுன்சில் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களால் அப்பியர் ஆக முடியலங்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோ இல்லைனா வேறு யாராவது ஒரு அட்வொகேட்டை இந்த மாதிரி இந்த பெட்டிஷன் கொடுத்து என்னை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க என்னோடய பார்ட்டியை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் இல்லை வெப்சைட்டு நம்ம வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கான்னு பார்த்தா அவ்வளோவா எதுவும் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ நம்மளே வந்து ஒன்று பண்ணலான்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யாராவது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் நீங்கள் ஃபண்டிங் பண்ணலாம், பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.